الله علي. அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பேரை கிருபையினால் இன்றைய தினம் நெல்லை குமரி மாவட்டத்தைச் சார்ந்த நமது ஜம்மியாவுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு நாள் தர்பியா பயிற்சி என்கிற அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் ஜமியானுடைய முன்னாள் தலைவர் எஸ் கமாலுதீன் மதனி அவர்கள் இந்த ஜமியா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இஸ்லாத்தில் அகீதாவும் ஷரியாவும் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இது ஒரு நீண்ட தலைப்பாக இருந்தாலும் அந்த தலைப்பினுடைய அனைத்து விஷயங்களையும் சொல்ல முடியாத சூழ்நிலையால் இருந்து கொண்டிருக்கிறேன். உடல்நலக்குறைவு மற்றும் என்னுடைய குரல் எனக்கு ஒத்துழையாமை. எனவே முடிந்த அளவு அதை பற்றிய சில தகவல்களை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். இது ஒரு தர்பியா நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு உரையாக நான் ஆற்றாமல் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சமயத்தில் கேள்வி பதிலாக கூட வரலாம். எனவே நீங்கள் அதற்கும் தயாராக இருக்கணும். நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும், சஹீஹுல் புகாரியில் முதல் பாட்டில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அவர் அவையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகை தருகிறார். அந்த மனிதர் வருகை தரும்பொழுது அவருடைய ஆடையை பார்த்துமேயானால் வெள்ளை வெளையரண்ட ஒரு ஆடை, தலையில் எந்த விதமான புழுதியும் படராத ஒரு நிலை. ஆனால் அவர் அந்த மதீனாவை சார்ந்தவர் அல்ல. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யாருன்னு வந்த மனிதர் அவரிடத்தில் பிரயாண கலப்பு எதுவுமே இல்லை. அன்றைய காலத்தினுடைய பிரயாணத்தை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ ஏசி காரில் உட்காந்துக்கிட்டு செப்பனிடப்பட்ட சாலைகள் பயணிப்பது போன்ற அல்ல, கரடு முரடான பாதைகள் கடந்து ஆகணும். ஒட்டகம் அல்லது கழுதை அல்லது நடந்து தான் வந்தாகணும். அன்றைய காலத்தினுடைய சவாரி தான். இப்படி வரும்பொழுது தலையில் புழுதி படர்ந்து இருக்கும், தலை கலைஞ்சி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக வர முடியாது. அழுக்கு ட்ரெஸ்ஸில் அழுக்காக போயிருக்குமோ இல்லையா, அதை வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, வந்தவர் வெள்ளை வெள்ளை ரெண்டு ஆடை உடுத்தி வந்தார், கண்ணங்கரு முடி இருக்கு, பிரயாணத்தினுடைய களைப்பும் தெரியல, ஆனால் இவர் இந்த ஊர் காரணம் இல்லை. யாரா இவர்? நம்ம சஹாபாக்கள் ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க இவரை. வந்த அந்த நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அஸ்னது ருக்பத்தைஹி இலா ருக்பத்தை, தன்னுடைய இரண்டு முழங்கால்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு முழங்கால்களோடு இணைக்கிறார். இணைத்து உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார், யா முஹம்மது. சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் முஹம்மதுன்னு கூப்பிடுறாரு? சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறது கிடையாது. யார் கூப்பிடுவாங்க தெரியுமா? இஸ்லாமிய கல்ச்சரை தெரியாத, இஸ்லாமிய பண்பாடு புரியாத அவுட்டரில் இருக்கக்கூடிய அராபுகள், அதாவது கிராமவாசிகள் தான் ரசூலுல்லாஹ் முஹம்மதுன்னு கூப்பிட்டுருக்காங்க. தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முஹம்மது என்று கூப்பிட்டது கிடையாது. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், இப்படி தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் முஹம்மதுன்னு கூப்பிட்ட உடனே சஹாபாக்கள் இன்னும் ஒரு அதிர்ச்சி, என்ன ஆள் புதியவராக இருக்கிறாரு, ரெண்டாவது முகமது வரன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மூணாவது ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லி கொடுங்கள்ங்கிறாங்க. என்னங்கிற சொல்லுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஈமானு அந்துமின பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யோமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்பது அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது, அவருடைய வானவர்களை நம்புவது, அவன் அனுப்பிய தூதர்களை நம்புவது, அவன் இறக்கிய வேதங்களை நம்புவது,
மறுமையை நம்புவது, நல்லது தீயது எதுவுமே அது விதியின் பிறகு நடக்க நம்புவது என்ற ஈமானுடைய ஆடு அடிப்படைகள் இருக்கு இல்லையா, இந்த ஆறு அடிப்படையில் சொல்லுகிறார் நபி சொல்றாங்க. இதை கேட்டு அந்த மாதிரி சொல்லுகிறார், சதத்த உண்மை சொன்னீர்கள், கரெக்டாக சொன்னீங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன அவர் கேள்வியும் கேட்டுக்கிறாரு, பதிலை தெரிந்து கொண்ட பிறகு சரியாக சொன்னீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆல்ரெடி இவருக்கு அந்த பதில் தெரிஞ்சுதானே இருக்கு, அப்போ தானே சரின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு கேள்வி, அதற்கு ஒரு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொண்டு எதற்காக கேட்கிறார் என்ற ஒரு ஆச்சரியம் சஹாபாக்களுக்கு. ரெண்டாவது கேள்வியை கேட்கிறார், அஹ்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன சொல்லுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாத்தினுடைய ஐந்து அடிப்படையில் இருக்கா இல்லையா, அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ துகீம ஸலா வ தூதிய ஸகா வ தஸூம ரஹ்மதான் வ தஹுஜ்ஜுல் பைத் இன் ஸ்தத இலைஹி ஸபீலா. கலிமத்து ஷஹாதா சொல்வது, தொழுகை நிலைநாட்டுவது, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, ஜகாத் கொடுப்பது, அஞ்சு அடிப்படை சொல்லித்தராங்க. இதை கேட்ட அந்த மனிதர் சதத்த சரியாக சொன்னீர்கள், உண்மை சொன்னீர்கள்ங்கிறாங்க. மூன்றாவதாக கேட்கிறார், அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்னன்னு சொல்லுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அபுதல்லாஹ க அன்னக தரா ஃபைலக்கும் ஃபைலம் தக்கும் தராஹு ஃபைன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்ற உணர்வில் நீ இபாதத் செய், அந்த நிலை உனக்கு ஏற்படாமல் போனால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நீ அவனுக்கு இபாதத் செய்கிறாங்க. அடுத்த ஒரு கேள்வி, சரி மறுமை எப்பொழுது வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ்ஸாயி, கேள்வி கேட்கப்பட்டவர் கேள்வி கேட்டவர் இருவருக்குமே இதை பற்றி தெரியாது. எனக்கும் தெரியாது எப்போ வரேன்னு, அதை பற்றி கேள்வி கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கும் தெரியாதுங்கிறாங்க. அப்படியா, அடுத்த ஒரு கேள்வி, சரி மறுமை எப்பொழுது வரும்னு தெரியாது, ஓகே மறுமையுடைய அடையாளங்கள் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா வதரல் ஹுஃபாதல் உராத அர்ருஆ யத தாவலூன ஃபில் புனியான், அன் தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள், அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள். அப்படின்னு என்ன என்ன, அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பார்னாக்கா பிள்ளைகள் பெற்றோரிடம் அடிமைகளாக இருப்பார்கள், அவங்க எஜமானத்தன்மை காட்டுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மாறு செய்யப்படும், பெற்றோர்களை அடக்கி ஆழ்வார்கள் பிள்ளைகள். ஒரு முதலாளி ஒரு அடிமையை எப்படி நடத்துவானோ அதே போன்று பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை நடத்துவார்கள். ஹோம்ல போய் சேர்க்கறது நடக்குதா இல்லையா, இதெல்லாம் மறுமைக்கான அடையாளம் தான், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் விட்டு விடுவது, பெற்றோர்களை தண்டிப்பது, பெற்றோர்களை நிந்திப்பது, இது போன்ற நிலை உருவாகுங்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த இடத்தில் பொருளாதார ஒரு வளர்ச்சி ஏற்படும், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், காலில் செருப்பணியாதவர்கள், காலில் செருப்பணியாதவர்கள் அரைகுறையாக ஆடை அணிந்திருக்கவர்களெல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகை கட்டுவார்கள், பொருளாதாரம் எல்லாருக்கும் போய் சேரணும். இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்டுட்டு அந்த மனிதர் எழுந்து சென்று விடுகிறார். சிறிது நேரம் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, இவர் வந்து சில கேள்விகள் கேட்டார், அதற்கு நான் பதில் சொன்னேன், உங்களுடைய முகத்திலெல்லாம் ஆச்சரியக்குரிய நான் பார்த்தேன், நீங்கள் ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தீங்க, என்ன இப்படி கேள்வி கேட்குறாரு, என்ன ஒன்றுமே புரியலையே, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேள்வி கேட்குறாரு, இந்த பலவிதமான ஆச்சரியங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நான் பார்த்தேன். வந்தது யார் தெரியுமா, ஹாதா ஜிப்ரயீல் அதாக்கும் யுஅல்லிமக்கும் உமூர் அதீனிக்கும், வந்தவர் யாருன்னா ஜிப்ரயீல், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறார். அப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள் இப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து ஒரு பாடத்தை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். அன்பிற்குரித்தவர்களே,
நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு அத்தியாயத்தை ஓதுனேன், சூரத்துல் அஸ்ர்ன்ற ஒரு அத்தியாயம். அதில் என்ன இருக்கு, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், திண்ணமாக கண்டிப்பாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இந்த நஷ்டத்திலிருந்து விலகியவர்கள் யார்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அப்போ இந்த உலக வாழ்க்கை, உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமானாலும் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானாலும், உலகில் நாம் தோல்வி சந்திக்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் மறுமையில் வெற்றி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டுமானால் இந்த நான்கு அடிப்படைகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த வசனம் தான் இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன, இல்லல்லதீன ஆமனு, ஈமான், அதுதான் அகீதா. வாமிலு சாலிஹாத், அதான் ஷரியா. ஈமான் சொல்வது அகீதா, வாமிலு சாலிஹாத் இருக்கு இல்லையா, ஷரியா. அப்போ ஒரு மனிதனுக்கு வெற்றி தேவை என்று சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன வேணும், அகீதா வேணும், அதான் ஈமான். ரெண்டாவது அமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள், அதான் ஷரியத்து, ஷரியத்தை வேணும். இந்த ரெண்டையும் பெற்றுக்கொண்ட நாம் உண்மையில் மறு வெற்றி பெறுவோம். இன்னும் ரெண்டு செஞ்சாகணும். அந்த அகீதாவும் ஷரியத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அதன்படி நாம் செயல்பட்டு பிறருக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும், கன்வே பண்ணியாகணும். அப்படி கன்வே பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகளை சம்பாதிக்க நிலைமை வரும். அதையெல்லாம் இன்முகத்தோடு ஏற்றாக வேண்டும். இந்த நாலு விஷயங்கள் யாரிடம் இருக்குமோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்று ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றானா இல்லையா, சாதாரண சத்தியம் அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்கிறான். அப்படியானால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் முதல் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய அகீதா பற்றிய ஒரு தெளிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஷரியா அதுதான் அமல், அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமாக அந்த அகீதாவும் ஷரியாவும் மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய விஷயத்தில் அந்த தாவா, தாவா பண்ணியிருக்கு இல்லையா, அந்த தாவா பணியை எப்படி செயல்படுத்த வேண்டும்னு நம்ம இஸ்லாம் குறித்து சொல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி அந்த தாவா பணி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள், அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி பொறுமையை மேற்கொள்ளணுங்கிறதையும் ஒரு நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நான்கு அடிப்படையில் நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டுமையானால் நஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக விலகி கொள்ளலாம் என்று ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சத்தியமிட்டு சொல்கிறான். அன்பிற்குரித்தவர்களே, இதற்கு விளக்கமாகத்தான் நீங்கள் ஹதீஸை பார்க்கணும். ஹதீஸ் ஜிப்ரையில், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதல் படியாக அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகீதா பற்றிய அறிவு தான் வேணும் அவனுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, ஈமானை பற்றி தானே கேட்டாங்க, அதானே கேள்வி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை பற்றி கற்க ஆரம்பிக்கும் போது முதல் முதலாக அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, அவருடைய கொள்கை தான், இஸ்லாமிய கொள்கை தான் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு முன்னால் பேசிய ஷேக் மொழியாக்கம் தான், தமிழாக்கம் தான் அந்த நூல் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. பல்வேறு கேள்விகள் இழுக்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு வினாக்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே நம்ம அகீதாவில் முதல்ல தெளிவு பெறணும். அகீதா இல்லாமல் எந்த அமல்களுக்கும் வெயிட்டில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட நம்முடைய ஒழுக்க மாண்புகளை விட மிக முக்கியமானது அகீதா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியத்துவம் தரணும். நம்முடைய இபாதத் தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட நம்முடைய ஒழுக்கங்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை விட நாம் அதிக முக்கியத்துவம் எதுக்கு முதல்ல தரணும், அகீதாவுக்கு தரணும். ஏன், இந்த அகீதா இருந்தால்தான் அவருடைய உறவுக்காரர் ஒருவர் இப்னு ஜுதான், இப்னு ஜுதான் கூடிய ஒரு நபர், அவர் நல்ல ஒரு மனிதர், பண்பாளர். அவங்கள பற்றி ஒரு கேள்வி ஆயிஷா நான் கேட்குறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ், இப்னு ஜுதான் கான யுத்இமு அத்தஆம் வ யுக்ரி அத்-தைஃப் வ யஸிலு அர்-ரஹிம் ஃபஹல் யன்ஃபஉஹு தாலிக யௌம அல்-கியாமா? இறை தூதர் அவர்களே, இப்னு ஜுதான் என்கக்கூடிய என்னுடைய உறவுக்காரர், அவர் வந்து நல்ல ஒரு மனிதர், அவர் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. வ யுக்ரி அத்-தைஃப்,
விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. விருந்தாளி உபசரிச்சுட்டு பண்ண யாருடைய பண்புங்க? அல்லாஹையும் வரும் ஏற்றுக்கொண்ட பண்பு தானே. மன்கான பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு. யார் அல்லாஹையும் வறுமையும் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். வையசிலு ரஹம், உறவுகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மூன்று விஷயங்களும் முக்கியமான விஷயமா இல்லையா? இனி இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறாரு. ஃபஹல் யன்ஃபஉஹு தாலிக யௌமுல் கியாமா, இந்த அமல்கள் எல்லாம் நல்ல பண்புகள் எல்லாம் வறுமையில் அவர்களுக்கு கை கொடுக்குமா, பலன் தருமா என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? லா, இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? லியன்னஹு லம் யகுல் ரப்பிஃஃபிர் லி கதியதி யௌமன் ரப்பிஃஃபிர் லி கதியதி யௌமல் கியாமா. அவர் ஒரு நாளும் எந்த ஒரு நாளிலும் ரப்பிஃஃபிர் லி கதியதி யௌமத்தீன், மறுமை நாளன்று யா அல்லாஹ் என்னுடைய மன்னிப்பாயா என்று கேட்டதே கிடையாது. அதான் மறுமை நம்பிக்கை இல்லாமல் ஈமான் இல்லாமல் இருந்தார். எனவே அவருக்கு எந்த பலனும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நம்ம அமல்கள் இபாதத் செய்வது முன்னால் அகீதாவை சரி பண்ணி ஆகணும். அகீதா சரி பண்ணாத வரைக்கும் அமல்களுக்கு எந்த வேல்யூஷனும் இல்லை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 நபிமார்களுடைய பிரச்சாரமும் முதல் கட்டமாக இதை பற்றியிருந்தது, இந்த அகீதா பத்தி தானே. வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். நாம் எல்லா சமுதாயத்திற்கும் எந்த நபி அனுப்பினாலும் சொன்னது என்ன? நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கை, ஷிர்கிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த எச்சரிக்கை தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. எனவே எல்லா நபிமார்களுடைய முதற்கட்ட பிரச்சாரம் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி இருந்தது இந்த அகீதா பற்றித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகளும் இதுக்காக பாடுபட்டார்கள். ஏன்? தன்னுடைய சஹாபாக்களை ஒரு இடத்திற்கு அனுப்பும் போது அவர்களுக்கு முதல் முதலாக வலியுறுத்தி சொன்னதும் இதுதானே. என்ன சொன்னாங்க? முஆத் இப்னு ஜபல் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் கிதாபுத் தௌஹீத் எடுத்து படிச்சு பாருங்க. கிதாபுத் தௌஹீத்ங்கிறது லாஸ்ட் சாப்டர் சஹீஹுல் புகாரில, அதில் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கும்போது முஆதை பார்த்து சொல்கிறார்கள், யா முஆத் இன்னக தத்தி கௌமன் மின் அஹலில் கிதாப் ஃபல்யகுன் அவ்வலு மா தத்உஹும் இலைஹி ஐயஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். இன்னொரு அறிவிப்பில் ஐ யுவஹ்ஹிதுல்லாஹ தஆலா, ரெண்டு விதமான அறிவிப்பு வருது. ஐயஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கு. ஐ யுவஹ்ஹிதுல்லாஹ தஆலா, அவர்கள் நீங்கள் செல்லக்கூடிய அந்த சமுதாயம் சாதாரண இறைவேதம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, வானவர்கள் என்றால் ஒன்று தெரியாத சமுதாயம் அல்ல, விஷயம் தெரிந்த சமுதாயம். யாரு? யூதர்கள். அஹலு கிதாப்னு சொல்கிறோமா இல்லையா? அவங்கள என்ன சொல்கிறோம்? அஹலு கிதாப், வேதம் வழங்கப்பட்ட மக்கள். அவங்க அவங்கள நோக்கி முஆத் இப்னு ஜபல் அவர்கள் போனாலும், அவங்களுக்கு முதல்ல வேதம் வழங்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவளுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் தௌஹீத சொல்லுங்க, அகீதாவை சொல்லுங்க, கொள்கை சொல்லுங்க. எனவே நம்ம சமுதாயத்தில் இஸ்லாத்தி அல்லாஹ் ரசூல் நம்புகிற மக்கள் தான், அவங்களுக்கு நாம் போல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? தௌஹீதா சொல்லி ஆகணும். அதைத்தான் ஜிப்ரில் ஹதீஸ் ஜிப்ரில் இருக்கு. முதல்ல ஈமான பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க, இஸ்லாம் பற்றி கேள்வி கேட்குறாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது முதல் முதலாக அவர்களுக்கு சொன்ன விஷயம் தெரியுமா? அவர்கள் கலிமுத்து தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஃபைன்ஹும் அதாவுலி தாலிக்க, அதை அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் ஃபல் தகுல் தெரியுதா அன்னல்லாஹ் அஃப்தரதாலேஹிம் ஹம்ச சலவாத்தின் ஃபில் யோமி வல்லைலாம், நாள் ஒன்றுக்கு அல்லாஹால் அவர்கள் மீது 5 வேளை தொழுகை கடமையாக்கி இருக்கிறாங்க. அது ஏற்றுக்கொண்டா தான் அடுத்த கட்டம், ஏற்றுக்கொண்ட வேறு வேலை இல்லை. அப்போ முதல்ல நாம் இவ்வளோ நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், ஜக்கா செய்கிற சமுதாயத்தை எவ்வளோ நல்ல அமல் செய்கிறாங்க, கொள்கையை கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அவ்வளோ அமலம் பாழாக போயிட்டுருக்கு சகோதரர்கள்.
எனவே நம்ம கொள்கைக்குத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை உயிர் மூச்சா எடுத்துக்கொண்டு மக்களை கொள்கை கொண்டு சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது கொள்கையில் நாம் முதல்ல தெளிவு பெற்றிருக்கிறோம். என்ன கொள்கை தெளிவு நமக்கு இருந்தால் தெளிவாக சொல்ல முடியும். நமக்கே கொள்கையில் தெளிவு இல்லாத போது மக்களுக்கு எப்படி நம்ம கொள்கை தெளிவாக சொல்ல முடியும்? எனவே தான் இதற்கான தரிபியாக்க கொள்கை என்னன்னா ஷரியத், அகிதா என்னன்னா ஷரியத்தை நம்ம தெளி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, ஏன் சொல்கிறாங்க இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா ஷரியாவுக்கும் அகிதாவுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாமலே போட்டு குழம்பிக்கிட்டு ஷரியா சம்மந்தப்பட்ட மசாயில்களை எல்லாம் கொண்டு போய் அகிதாவோடு கலந்து அவன் முஷ்ரிக்கு காஃபிர் ஃபத்தா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். நிலைமை அதுதான், இது ஒரு குளறுபடியான ஒரு நிலைமை. அது என்னங்க கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அகிதா என்ன என்ன ஷரியா என்ன என்ன ஷரியாக்குள்ள அகிதா வருமா அகிதா வேறு ஷரியா வேறையா என்பதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த ஷரியா அகிதாங்கிற வார்த்தை பல விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் குரான் சொன்ன அடிப்பில் பார்க்கும்போது. அது எப்படி இப்படி எந்தெந்த ரூபத்தில் எந்தெந்த வடிவத்தில் பயன்படுத்துங்கன்னு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான பாதையை நோக்கி நான் பயணிக்க முடியும். எனவே உங்களிடம் சில கேள்விகளை கேட்குற தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்குது, தெரியாத கேள்வி கேட்க மாட்டேன், நான் பயப்படாதீங்க, தெளிஞ்சால் தெரிந்த பதில் சொல்லுங்கள். சரி, நாமெல்லாம் யார்? முஸ்லீம்கள். அப்படி தானே, முஸ்லீம் யார்? முஸ்லீம் என்ன யார்? முஸ்லீம் குடும்பத்தை பிறந்தவன் தானே. ஆ சரி, இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், அப்படி தானே? சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாயினா இஸ்லாத்தினுடைய மராத்தீவுகள் எத்தனை தெரியுமா? இஸ்லாமுடைய கேட்டகரி தெரியுமா? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்கள். மராத்திபுல் இஸ்லாம், முஸ்லீம் தானே, இஸ்லாத்தினுடைய அந்த கிரேட் என்ன சொல்லுங்கள் பாபா? படித்தரங்கள். நம்ம அக்கியத்தில் எந்த அளவுக்கு இருக்கோ அங்கே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படியே போவோம். ஒரு கிளாஸ் தான், தர்பியா தான், நமக்கு நாமே இன் உரி இல்லை இல்லை இஸ்லாஹ மசத்தாத்து. சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க எத்தனை, அது என்னன்னு சொல்லுங்க. அது போதும், லா இல்லா இல்லல்லாவா? நூர் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பார்த்தீங்களா, அடிக்கடி நடத்துங்க. ஒன் ஹவரில் ஒன்றரை ஹவர்லாம் முடிக்க முடியாது கண்டிப்பாக. இதுக்குத்தானே உயிர் ரசூலுல்லா 13 வருஷம் பாடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய நபித்துவத்துக்கு பிறகு 23 ஆண்டு காலம் கடைசியில் உயிர் பிரியும் போது அதுதான் அக்கிதா தான் சொன்னாங்க, லஅனல்லாஹு அல்யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அம்பியா மசாஜித். கடைசி மூச்சு எரியும் போது கூட ரசூல் அந்த அக்கிதா தான் நிலைநாட்டினாங்க. அப்போ தன்னுடைய டோட்டல் வாழ்க்கையை இதற்காகவே அர்ப்பணித்தார்கள், அந்த அக்கிதாக்காக வேண்டி. அப்போ அது அக்கிதா இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் கொள்கைகள், அதை நம்ம தெளிவில்லாட்ட கஷ்டம். நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கணும். என்ன பொறுப்பு? நாம் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால் என்ன சொன்னாங்க, ஃபல் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வருகை தராத மக்களுக்கு எடுத்து வைங்கிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பொறுப்பை நம்முடைய தோளில் சுமத்திட்டு சென்றிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவு பெற்று அது பிற மக்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம இருக்கிறோம். அப்போ நம்முடைய பொறுப்புகளை நம்ம முதல்ல உணரணும், அதில் தெளிவு பெறணும், பற்றால் தான் நம்ம சில பிறகு சொல்ல முடியும், தயக்கம் இல்லாமல் சொல்ல முடியும், துணிந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். சொல்லுங்க, மராத்திபுல் இஸ்லாம், மர்த்தபா என்னென்ன படித்தரங்கள், மராத்திபுல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய படித்தரங்கள் என்ன சொல்லுங்க பார்ப்போம். 3 என்ன சொல்லுங்க, அல்லாஹ் அறிந்து கொள்வதா? ரைட், ட்ராக் மாறிடுச்சு தெரியுதா? இது வந்து கபரில் இருக்கக்கூடிய கேள்வி, மன் ரப்புக்க மன் நபியுக்க மா தீனுக்க, கரெக்டுங்களா? எங்க ஹதீஸ் ஜிப்ரீல்ல அதுதான் இருக்கு, சொல்லணா இல்லையா? ஈமான், இஸ்லாம், எஹசான், இதுதான் 3 இல்லை. அதுதான் ஜிப்ரீல் கேட்குறாங்க, இஸ்லாத்தினுடைய அந்த மார்க்கத்தினுடைய 3 அந்த படித்தரங்களை தான் அங்கே விளக்கிட்டு போகிறாங்க. யார்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இஸ்லாம் என்ன சொல்லுங்க, மூணு படித்தரம் இருக்கா இல்லையா? இப்ப அந்த படித்தரன், ஒவ்வொரு படித்தரமும் இதை பத்தி ஒரு விளக்கம் நமக்கு வேணும். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, ஏன்னா தனித்தனியா எல்லாம் ஒன்னா. ஏன்னாக்க சாதாரண ஒரு ஆள் சவர் இருக்க, சலீம் பாய் நீங்க முஸ்லீமா மூமினா? மூமினா, முஸ்லீம் இல்லையா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க தக்வாதி வலா தமுதுன. மூமிகளை கூப்பிட்டு முஸ்லீமா மௌத்தா போவாங்கிறான். யாரை கூப்பிட்டு? மூமிகளை கூப்பிட்டு எப்படி மௌத்தா போகணும்? முஸ்லீமா மௌத்தா போக சொல்றான். நான் முஸ்லீம் தானே, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய ஹனீஃபன், முஸ்லீம் தானே, முஸ்லீம் தானே சொல்றாங்க, அதானே நீங்கள் மூமின்ங்கிறீங்க உங்களை. அப்போ முஸ்லீம், அப்போ இஸ்லாம், ஈமான், முஸ்லீம், மூமின்ங்கிறது முதல்ல நம்ம தெளிவாக இல்லை, அது கிரேட் என்ன புரியாத கலந்து இவ்வளோ குழப்பம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மராத்திபு தீன் சொல்லப்படக்கூடிய அந்த தீன், தீனுல் இஸ்லாம், அந்த மார்க்கத்துடைய மூணு படித்தரங்கள் இஸ்லாம், ஈமான், எஹ்சான். இதற்கான கேள்வியைத்தான் ஜிப்ரீல் கேட்கிறாங்க, அதற்கான விடையைத்தான் நபிகள் நாயகம் சொல்லி தர்றாங்க. இறுதியில் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு மார்க்கை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த மார்க்கை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அப்போ இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதான் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல். ஓகே, தெரியுதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், சரண்டர் ஆகிறது. எனவே தான் தூங்கும்போது கூட என்ன செய்கிறோம், ஒரு துவா ஓதுறோம். நம்ம ஷேக் சொன்னாங்க, எப்படி பாங் சொன்ன பிறகு துவா ஊதுனீங்களா, இதெல்லாம் தரிவியானாங்க, அப்படி தானே ஷேக்? ஆ, தூங்கும்போது என்ன துவா ஊதுறீங்க? நாம கேட்போம், அல்லாமா, அவ்வளோதானே, அவ்வளோதான். ஏங்க நீங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் என்ன செய்கிறீங்க, ஒரு ட்ரெஸ் மட்டும் போதுமா உங்களுக்கு? வகை வகையாக ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, வகை வகையாக சாப்பிட்றீங்க, அப்படித்தானே? வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்றோமா இல்லையா, வெரைட்டி உடுத்துறோமா இல்லையா? இது நம்ம உடலை கவனிக்கிறோம், நம்ம ஆத்மாவுக்கு பலன் தரக்கூடியது. நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, எதை அல்லாஹ் பார்க்குறாமோ அதை பற்றி கவலை இல்லை, எதை அல்லாஹ் பார்க்க மாட்டோம் அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் தர்றோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஸ்ஸாமிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாக்கி நந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய முகங்களையோ தோற்றங்களையோ உருவங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பது கிடையாது, பார்ப்பது என்ன, உள்ளங்களையும், அதனால் வரக்கூடிய அமல்களையும் தான் பார்க்குறான். வலாக்கிருந்துள்ள குலூபிக்கும் அமாலிக்கும், கல்பையும், கல்பனா அந்த அக்கீதா இருக்கும், அமல் சரியா இருக்கும், உங்களுடைய அமலையும் உங்கள் சரியத்தான் பார்க்குறான் ரப்புல் ஆலமீன். முகங்களை பார்க்கறதில்ல, விழித்தோட்டத்தை அல்லாஹ் பார்க்கறது கிடையாது. அபுலஹப் பிலாலோட அழகாக இருந்தான், அப்படிதானே? அபுலஹப் கண்ணங்கரே இருந்தார், யாரு பிலாலு கண்ணுங்கரே இருந்தார், அவரு நீங்கிற அடிமை. அபுல் அஹப் நல்லா பழிச்சு ரொம்ப ஃபேராக பிரைட்டாக இருந்தான். அல்லாதைய பார்த்தா இல்லை இல்லை, அல்லாஹ் அந்த அகீதாவையும் ஷரியாவையும் எந்திருள்ள குலூபிக்கும் அமாலிக்கும் ரெண்டையும் தான் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன திரும்ப செய்கிறோம், நாம் மேலோட்டமாக உடம்பு சரியில்லையா உடனே டாக்டருக்கு போய் சரி பண்ணிக்கிறோம், உள்ளம் சரியில்லாட்ட நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோமா? ஈமான் வீக் ஆகிடுச்சு, ஈமான் பலகம், உடம்பு பலகம்னா உடனே டானிக்கு என்ன ஆப்பிள் ஜூஸ் ஒன்றுமா அது ஒன்றும் உடம்பு தேத்துறோமா இல்லையா? நம்ம ஆன்மாவை தேத்துணும், அதை சுத்தப்படுத்தணும். உடம்புல ஒரு நெசப்பட உடனே சுத்தப்படுத்துறீங்க, உள்ளத்தை சுத்தப்படுத்தணும், உள்ளத்தை வலுவூட்டணும். அல்லாஹும் ஆத்தி நப்சி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த கைருமன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. அப்போ நம்முடைய அந்த ஆத்மாவை, நம்முடைய ஈமானை வலு பெறுவதற்கு இது போன்ற பயிற்சிகள் தேவை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒன்று இருந்தால் போதும்ட்டு, அப்படி அல்ல. நாம் எப்படி நம்முடைய வெளித்தோற்றத்தை அலங்கரிக்கிறோமோ அதே போல் நம்முடைய ஆன்மாக்களை அலங்கரிக்கணும், நம்ம ஈமானை அலங்கரிக்கணும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க சொல்லும்போது கூட பலவிதமான துவாக்களை நம்ம கற்றிருந்துருக்கிறாங்க. என்ன துவா? ரசூலுல்லாஹ் பல துவா ஓதி இருக்கிறாங்க, அதில் ஒன்று, அல்லாஹும் இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக், அல்லாஹும் இன்னி அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வத்து அம்ரி இலைக், வால் இந்த நீண்ட துவா ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். யா அல்லாஹ்,
நான் என்னுடைய நஃப்ஸை என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். அதான் அஸ்லமா, அதான் அஸ்லமா. வைது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் சொன்னது இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கட்டுப்படுனாக்க கட்டுப்பட்டாங்க. அப்ப இஸ்லாம்ங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுதுன்னு அர்த்தம். இந்த இஸ்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு வரையா பிரிச்சு காட்டுவாங்க இஸ்லாத்தை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாத்தையே ரெண்டு விதமா பிரிச்சு காட்டுவாங்க. ஒன்னு இஸ்லாம், இன்னொன்னு இஸ்திஸ்லாம். இஸ்லாம் புதுசு புதுசா நினைக்கிறீங்களா? இஸ்லாம் ஒன்று இருக்கு, இஸ்திஸ்லாம் ஒன்று இருக்கு. இஸ்லாம்னு சொன்னாக்கா முழுக்க முழுக்க உளப்பூர்வமாக உணர்பூர்வமாக மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு கட்டுப்படுறது. கட்டுப்படுறது ரெண்டு வகையாக இருக்கா இல்லைங்க? ஒன்று வேறு வழி இல்லாமல் கட்டுப்படுறது உண்டு. ஜிஎஸ்டி வரி போட்டான், விரும்பியாக கட்டுறீங்க. ஆ சரி, ஏதாவது கொடுத்து தான், வேறு வழி இல்லை. பிடிக்காமலே கட்டுப்படுறீங்க சில விஷயங்களை, அப்படி தானே? பிடிச்சி கட்டுப்படுறது ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ வந்து முழுக்க முழுக்க மனம் ஒத்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா முஹப்பத்தா கட்டுப்படுறது அது இஸ்லாம். அதான் அல்லாஹ் சொல்றான், மூமின்களே எங்களை முஸ்லீமா மோத்த போங்கிறான். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்லம் துல் ரப்பில் முடிஞ்சு போச்சு, எந்த ஏன் இது கேள்வியே கிடையாது. அது இஸ்லாம். இஸ்தி இஸ்லாம் என்ன சொன்னீங்கன்னாக்கா, அது ஒரு சில சலுகைகளுக்காக வேண்டி பார்த்துருப்பீங்க. அவ்வளோ குஃப்ரான கொள்கையாக இருக்கும், தன்னை முஸ்லீம்னு காட்டிப்பான், தான் முஸ்லீம்னு சொல்லிப்பான். ஏன் கபரஸ்தான் இடம் கிடைக்கணும், சந்து கிடைக்கணும், தஃப்தர் கிடைக்கணும், அதற்காக வேண்டி நிலைமை இருக்கா இல்லையா? தன்னை முஸ்லீமை போன்று முஸ்லீமை சும்மா கட்டுப்பாடு காட்டிப்பான். முன்னாசிகள் அப்படித்தான் இருந்தாங்க, முன்னாசிகளில் தாங்களா இல்லையா, தன்னை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாங்களா இல்லையா? அது வந்து என்ன நடக்க உள்ளபூர்வமாக கட்டுப்பட்டாங்க இல்லை? அவர்கள் உள்ளத்தில் இல்லாததை வாயில் உதட்டல சொல்றாங்க, உதட்டல சொல்றாங்க, உள்ளத்தில் ஒண்ணு கிடையாது. நம்ம கட்டுப்பட்டு சொல்லிக்கிடுங்க. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு முஸ்லிமா இல்லையா? முஸ்லீமாக நம்ம சொல்லுவோம், முஸ்லீம் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ல முஸ்லீம். ஆனால் வந்து அது உண்மையாக இஸ்லாத்தின் அல்லாஹுக்கு தான் தெரியும். அதாவது உளப்பூர்வமாக சொல்கிறானா அல்லது வெளிப்படையாக சொல்கிறான். நான் உங்களுக்கு தெரியும், நிறைய சரி விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. ஹாலித் பின் வலித் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க கொலை பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு ஆள் கொலை பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு போர்க்களத்தில் வாளை உருவி அடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்ல சொல்லிடுறாரு முசாமா. அடிச்சோட என்ன செய்வது வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹி இறைத்தவர்களே அவர் லாயில கலிமா சொன்னா நான் வெட்டிட்டேங்கிறாங்க. அல்லாஹ், அந்த கலிமா மறுமையில் வந்து பாதாடும் என்ன பதில் சொல்லுவா நீ? ரசூலுல்லாஹ் மாறி மாறி கேட்கறாங்க. சில இடத்துல வந்து ஹல்லா ஷகத்த கல்பா, அவன் எந்த எண்ணத்தை சொன்ன, உள்ளத்தை பிளந்தா பார்த்தா நீனு உண்மையில சொன்னானா, உதட்டு சொல்ல பிளந்தா பார்த்தா இல்லல்ல, நமக்கு தெரியாது. எனவே தான் முனாஃபிகின்கள் விஷயத்தில் உள்ளத்தில் அறிக்குடி யார்? அர் ரப்புல் ஆலமீன். யாலமு மாஃபி சுதூர், அதான அலிமு பிதாதிஸ் சுதூர். உள்ளங்களில் உள்ளவற்றை அறிக்குடி நவன் தான். இம் துது மாஃபி அன்புசிக்கும் எல்லா உள்ளத்தில் உள்ள வெளிப்படுத்துகிற மறைச்சாலும் அல்லாஹுக்கு தெரியும். கேள்வி கணக்கு கேட்பான். அப்போ உள்ளத்தில் உள்ளவற்றை அல்லாஹ் உருவால் மட்டும் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் முனாஃபிகின்களை ஐடென்டிஃபை பண்றது யாரு? அல்லாஹ். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூ. அவங்க சொல்றாங்க, நபியே உங்கள்கிட்ட முனாஃபிக் வந்து சொல்றாங்க, நீங்க அல்லாஹோட ரசூல் நம்ம ஷஹாதா சொல்றோம்னு சொல்றாங்க. வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் சாட்சி சொல்றான், இங்க போய் சொல்றேன். உள்ளத்தில் கிடையாது, பொய் சொல்கிறான். இது யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அல்லாஹ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னதே உசாமா கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரசூலை கேட்குறாங்க, உள்ளத்தை பிளந்து பார்த்தியா, நாளைக்கு அந்த கலிமா வந்து நிற்குமே எதிராக என்ன செய்வேன்?
நான் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஹிபு சிர் யாருங்க? சமுதாயத்தில் ரசூலோட சமத்து சாஹிபு சிர் யார்? சாஹிபு சிர், ரகசியத்தோடர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தோடர் அபூபக்ரா. ஹுதைஃபத்து இப்னு யமான். ஏன் சாஹிபு சிர் சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முனாஃபிகுடைய லிஸ்டை அவங்க தந்திருந்தாங்க. யார்கிட்ட? ஹுதைஃபர்கிட்ட. எல்லாரும் கொடுக்கல. நம்மளாம் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவான், நம்ம ஆள் ஃபேஸ்புக் ட்விட்டரில் போட்டு விட்டுருவான், ஆடி எல்லாத்தையும் போட்டு கிளப்பிட மாட்டான், தூம் பண்ணிவிடுவான். அந்த சஹாபி அப்படியே மரத்தில் வச்சுருந்தாங்க. பாருங்க, சஹாபாக்களுடைய ஈமான் இப்படி எந்த அளவுக்கு அவங்கள வந்து தன்னுடைய ஈமானை சொல்லிச்சாங்க. உமர் ஹத்தாப் கேட்குறாங்க, அந்த லிஸ்டன் நான் இருக்கிறேன்னான்ட்டு. உமர் உல் ஹத்தாப் எல்லாம் கேட்குறாங்கன்னா, அந்த லிஸ்டில் நான் இருக்கிறேன்னு கேட்குறாங்க. பாருனாக்கா உமர் ஹத்தாபோட ஈமான் சொல்லானோ? உல் ஹத்தா பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன் அல்லாஹ் இன்திகாலா லிசானி உமர். அல்லாஹ் வந்து சில விஷயங்களில் உமருடைய நாவினுடைய பேசுகிற சொல்ல சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, லவ் சலக உமர் வாதியன் ல சலக ஷைத்தானும் ஃபி வாதின்னா. உமர் அவர்கள் ஒரு வழியாக போனால் ஷைத்தான் நிறு வழியாக போகிறான், தெரியுதா? ஆனால் நம்மளை கூட்டாலே கையில் போட்டுப்போம், அது வேறு விஷயம். இன்னும் சில விஷயம் எப்படி திரும்ப ஷைத்தான் எப்பா நம்மளோட மோசமாக இருக்க நம்ம பாட்டு ஓடுறான். ஐயோ, அவன் நம்ம அதை விட ரொம்ப ஓட்டமாக இருக்கிறான், நம்மளும் படு மோசமாக இருக்கவன், இன்னும் அவன் வெட்கப்பட்டு ஓடக்கூடிய அளவுக்கு நம்ம நிலைமை இருக்கு. விளங்கிட்டீங்களா? எனவே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உமர் ஹத்தா அவர்கள் அபு ஹுதைஃபா ஹுதைஃபுல் நிமான் அவர்கள் எந்த ஜனாதல் கலந்து கொள்வார்களோ அந்த ஜனாதல் கலந்து கொள்வாங்க, எதில் கலந்து கொள்ள கலந்து கொள்ள மாட்டாங்க. கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வலா தக்கும் அலா கப்ரி. நயவஞ்சர்கள் இறந்து விட்டால் அவங்க கபரில் கூட நிற்கக்கூடாது. அவளுக்காக நீங்கள் ஜனாதுவை நடத்த கூட தடை செஞ்சிட்டான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். எனவே சகோதரர்களை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அந்த இஸ்லாம்ங்கிற நம்ம மனசில் எந்த அளவுக்கு உண்மை நிலையில் இருக்கோ அல்லாஹ் ஒருவருக்கு தான் தெரியும். அல்லாஹுக்கு விரும்பி கட்டுப்படுகிறோமா, அல்லது வந்து மக்கள் நம்மளை முஸ்லீம்னு நினைக்கணுவதற்காக முஸ்லீமாக நடிக்கிறோமா, அது அல்லாஹுக்கு தான் தெரியும். இதை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை வந்து ரெண்டு விதமாக பிரித்து காட்டுறாங்க, இஸ்லாம் இஸ் இஸ்லாம். சரி, இஸ்லாம் என்றால் என்ன? சரி, கட்டுப்படல் புரிஞ்சுக்கிட்டோம். ஷரியத் ரீதியாக இந்த இஸ்லாம்ங்கிற வார்த்தை முஸ்லீம்ங்கிற வார்த்தை ரெண்டு நிலைகளில் பயன்படுத்தும் குர்ஆன், புரியுதா? ரெண்டு நிலைகளில் அதுக்குரிய அர்த்தம் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் முஸ்லீம் மூமின் ரெண்டை பிரித்து காட்டப்பட்டிருக்கும். இன்னல் முஸ்லிமீனா வல் முஸ்லிமாத், வல் முஃமினீனா வல் முஃமினாத், வல் கானிதீனா வல் கானிதாத், வருதா இல்லையா? முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், இப்படி சொல்லி காட்டான். சூரத்துத் தஹ்ரீம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமகளுக்கு ஒரு எச்சரிக்கை தர்றான். என்ன எச்சரிக்கை? அவங்க என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களில் வந்து ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் மனவரத்தத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் முகத் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வான் பண்ணுறான், அசா ரப்புஹு இன் தல்லக்க குன்ன ஐ யுபுதி லஹு அஸ்வாஜன் ஹைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின். உங்களை உங்களுடைய நபி தலாக் விட்டு விட்டால், விவாகரத்து செய்து விட்டால், முத்தலாக்கா ட்ரிபிள் தலாக்கா அப்போல்லாம் மோடி அரசாங்கம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? தலாக் விட்டு விட்டால் அசா ரப்புஹு இன் தல்லாக்குன்னா ஐ யுபுதி லஹு அஸ்வாஜன் ஹைரம் மின்குன்ன. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆணுடைய மூடை வந்து ஒரு பெண் ஈஸியாக அவுட் ஆக்கிடலாம். கல்யாணம் முடிச்சவங்களெலாம் தெரியும், ஷேக் கமால் கூட கேட்டாங்க கல்யாணம் முடித்தவங்க கை தூக்குங்க, சிலர் கை தூக்குனாங்க, வயசாகிடுச்சு நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அது வேற. அப்போது என்னென்ன கேட்டிங்கன்னா, ஆனால் தான் என்ன இருக்குது, ஒரு நல்ல மனைவிக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது? பார்த்தா அவனுக்கு சந்தோஷத்தை தரணும், கட்டுப்பட்டால் கட்டுப்படணும், கட்டளிட்டால் கட்டுப்படணும். அக்கா மாற்றம் நடந்தால் இவன் அப்செட் ஆகிடுவான், முடிஞ்சா வாழ்க்கையை கசந்து போயிடும். எனவே ஒரு பெண்ணு நினச்சான்னா
ஒரு கணவனுடைய நிம்மதியை தொலைச்சி வைக்க முடியும் எனவே அல்லாஹ் சொல்கிறான், பெண்கள் நீங்கள் இருந்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்டர்ப் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் டிஸ்டர்ப் ஆக முடியாது. சாதாரணம் இது போல் நினைக்காதீங்க. உங்களை அவர் தலாக் விட்டு விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு பதிலாக வேறு பெண்களை அவர்களுக்கு மனைவியாக ஏற்படுத்தி தருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஹைரன் மின்குண்ணா, உங்களை போன்றவங்க இல்ல, உங்களை விட நல்லவங்களை. இந்த காலத்தில் வந்து ஒரு தலா கூட்டுடனாக்கா மறுபடி கல்யாணம் முடிச்சு யோசனை பண்ணுவாங்க, அப்படி தானே? ஏன் விட்டார், எதுக்கு விட்டார், 1008 கேள்வி. சில ஜமாத்தில் இந்த கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது பிரச்சனை. சொல்கிறான் அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? சிறந்த பெண்கள் முஸ்லிமாத்தின், முஸ்லீமாகவும் இருப்பாங்க, மூமினாத்தின், அவங்க மூமினாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்க முஸ்லீமாகவும் இருப்பாங்க, மூமினாகவும் இருப்பாங்க, ரெண்டு பிரித்து காட்டுறாங்களா இல்லையா? அப்போ இஸ்லாம்ங்கிற வார்த்தையை குரான் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சில இடங்களில் வந்து ஈமான் இல்லாமல் இஸ்லாம் என்று மட்டும் வரும். ஈமான்ங்கிற வார்த்தை அதோடு சேராமல் இஸ்லாம் என்கிற முஸ்லீம் என்கிற வார்த்தை மட்டும் தனித்து வந்தால், இஸ்லாம் என்கிற வார்த்தை மட்டும் தனித்து வந்தால் அதில் ஈமான் உள்ளடங்கும். முஸ்லீம் என்கிற வார்த்தை வந்தால் மூமின் உள்ள வந்துடுவான். தனித்து வந்தா அதோட ஈமான் சேராமல் வந்தா, உதாரணத்திற்கு இஸ்லாம்னு சொன்னாக்கா முழு மார்க்கத்தையும் ஈமான் இஸ்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கும், எஹசான் எல்லாத்தையும் உள்ளடக்கும். அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்த்துருப்பீங்க, இன்ன தீன் அழிந்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ன? இஸ்லாம், இஸ்லாம். அதே போன்று அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்மம் தாலைக்கும் நியமதி வரதி துலக்கும் உல் இஸ்லாம தீனா, இஸ்லாம்னா அங்கே ஈமான வந்துடும். வமை யப்தகு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மினு வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் விரும்புகிறாரோ அது அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டான், மறுமையில் நஷ்டவாளியாக போயிடுவான். அப்போ இங்கே இஸ்லாம்னு சொன்னால் முழு எல்லாம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த மூன்று தர்ஜாக்களை வந்துடும், ஈமானம் வந்துடும், ஏசான உள்ள வந்துடும். இன்னும் ஒன்று, அந்த இஸ்லாமோடு ஈமான் சேர்ந்து வரும், இஸ்லாத்தோடு ஈமான் சேர்ந்து வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ்லாம் இருக்கும், ஈமான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இஸ்லாம் வேறு ஈமான் வேறுன்னு எடுக்கணும். அதுதான் ஏற்கனவே சொன்ன வசனம், காலத்தில் அஅ்ராபு ஆமன்னா, கிராமவாசிகள் நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் நபியே. குல் லம் துமினு வலாக்கின் குலு அஸ்லம்னா, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நாம் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று வேண்டுமானம் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன் வலம்மா எதுகுல் ஈமானு ஃபி குலுபிக்கும், இன்னும் ஈமான் உடைய உள்ளத்தில் ஊடுருவவில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தன்னை மூமின் சொல்லவங்களை அல்லாஹ் முஸ்லீம் மூமின் சொல்லாதீங்க, முஸ்லீம் என்று வேணுமானு சொல்லிக்கிடுங்க. இந்த இடத்துல வந்து இஸ்லாம் என்பது வெளிப்படையான விஷயங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? வெளிப்படையாக நோம்பு பிடிக்கிறான், தொழுகிறான், சேர்ச்சி செய்கிறான், அவன் முஸ்லீம். அந்த அகீதா சம்பந்தப்பட்டு உறுதியாக நம்பி செயல்பட அது ஈமானுடைய நிலைமை, அது உள்ளம். எனவே தான் நீங்கள் சஹீஹ் புகாரியில் முஸ்லீம்கள் வழங்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் பலர் தெரிஞ்சிருக்கலாம். சயீத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தடவை உட்கார்ந்துருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தினருக்கு ரசூலுல்லா பொருட்களை விநியோகம் பண்ணுறாங்க. விநியோகம் பண்ணும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு தரலை, எல்லாத்துக்கும் தர்றாங்க, ஆனால் ஒரு மனசை மட்டும் விட்டுறாங்க. மூமினன், அவரை நான் மூமினாக கருதுகிறேன், நல்ல மனுஷன் இருக்கிற மூமினான கருதுற, நீங்கள் அவருக்கு தரலைங்கும் போது ரசூல கேட்குறாங்க, அவன் முஸ்லீமன், மூமினா முஸ்லீமா கேட்குறாங்க, நீங்கள் மூமின் சொல்ல வரீங்களா, அவரை முஸ்லீம்னு சொல்ல வரீங்களா? அமைதியாக இருந்துடுறாங்க, சாதிகளை ஒன்று பதில் சொல்லலை. மீண்டும் விநியோகம் பண்ணும்போது
இவங்களுக்கு தாங்க முடியல, என்னடா அவரை மட்டும் விட்டுறாங்கட்டு மறுபடி சொல்கிறாங்க. யாரும் சொல்லல, ஏன் இவரை விட்டுருக்கீங்க, அவரை நான் மூமினா பார்க்குறேன்னுட்டு. ஏப்பா மூமினா முஸ்லீமாங்கிறாங்க, பெசாமிருந்தாங்க. இந்த மாதிரி மூன்று தடவை ஏற்பட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் சில மனிதர்களுக்கு சில பொருட்களை தருகிறேன், இன்னி லவுஅத்தில் ரஜுல வகைருஹு அஹப்பு இலைய மின்ஹு, நான் சிலருக்கு கொடுக்குறேன், நான் யாருக்கு கொடுக்கிறேனோ அவரை விட கொடுக்கப்படாதவர் எனக்கு ரொம்ப நேசமானவர். ஹஷ்யத்தன் யுகப்ப ஃபின்னாரி அலாவஜி, ஏன்னா உள்ளத்தில் வந்து உண்மையான ஈமான் கொண்டவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ரசூலை பொருந்தி கொள்வான். விளக்கிட்டீங்களா? சாதாரணமாக சும்மா அந்த ஒப்புக்கு இஸ்லாத்தில் ஒட்டியிருக்கூடிய கொடுக்காவிட்ட கோச்சிப்பான் தானே. அதாவது ஒரு அமைப்பை தீவிரமாக யோசிக்கக்கூடியவன், நேசிக்கக்கூடியவன் அவனுக்கு எந்த பாதிப்பும் தாங்கிப்பான். சும்மா இருக்கக்கூடிய தனக்கு ஏதாவது சாதம் ஏதாவது கிடைக்கு சலுகை கிடைக்காட்டால் உடனே அதுக்கு எதிராக நிற்பான், கோச்சிப்பான் அப்படித்தானே. ரசூல் மீது அதிருப்தி அடைந்தால் நரகத்தில் போய் விழுந்துருவான். விளக்கிட்டீங்களா? ரசூல் மீது அதிருப்தி அடைந்தால் அனுப்பிடுது. ஏன் இதை விட ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்குறேன்னாக்கா, ஹுனைனுடைய அந்த கனிமத் பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு தரும்பொழுது என்ன செய்கிறாங்க, மக்காலிருந்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கு அள்ளி அள்ளி தர்றாங்க, அன்சாரிகளுக்கு தரல. சஹாபாக்களை ரெண்டாக பிரிச்சிருக்காங்களா இல்லைங்க, யார் முஹாஜிர் அன்சார் இரு குரூப், அஸ்ஸாபிகுன் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுடைய யுத்தத்திற்கு பிறகு மக்காவிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு நிறைய பொருளாதார உதவி செய்கிறாங்க, அன்சார்களுக்கு எந்த பங்கும் அதில் கொடுக்கப்படலை. அப்போது சில அன்சாரி தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது வருத்தம், சிலர் வந்து வெளிப்படையாக பேசிடுறாங்க. எப்படி பேசிடுறாங்க பார்த்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய நாட்டு மக்கள் மீது ஒரு பற்று வந்து போச்சு, இதுவே அவங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச உடனேயே எப்படி தகவல் போகுது, அன்சாரி கூட்டத்தை சார்ந்த அன்சாரி தலைவரே போய் சொல்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, ஆமாம் அப்படி தான் வருத்தப்படுறாங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்சார்களை மட்டுமே, வேறு யார் அன்சார் முஹாஜிர் இருக்கக்கூடாது, அன்சார்கள் மட்டுமே ஒரு இடத்துல ஒன்று திரட்டங்கிறாங்க, வேறு யாரும் அதில் கலக்கூடாங்க. ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் போகிறாங்க, ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்துகிறாங்க. நீட் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் என் மீது வருத்தப்பட்டிருக்கிறீங்க, நியாயமான வருத்தம்தான், ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தெரியாதா நான் ஏன் இப்படி செஞ்சேன், உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ் ரசூலும் பொருந்திக்கொள்ளோருங்கிற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு எதுவுமே தரல, இவர்களுக்கு தந்தேன் தெரியுமா, தராவிட்டால் என் மீது அதிருப்தி அடைவாங்க, அதிருப்தி அடைஞ்சாங்கன்னா நரகத்துக்கு விழுந்துருவாங்களேங்கிற இதுதான். உங்கள் ஈமானில் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுடைய ஈமான நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்கள் என்ன சொல்ல எனக்கு ஈமான் இஸ்லாத்துக்கு இதுக்கு உலகத்தையே நீங்கள் இருந்தீங்க விட்டு கொடுத்தீங்க. ஏன் அப்படிப்பட்ட மக்கள் தானே அன்சாரிகள், தன்னுடைய சொத்தில் பாதி கொடுத்தாங்களா இல்லையாங்க, இந்த மக்கள் சொத்தில் பாதி கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட மக்கள். இப்போ அண்ணன் தம்பி என்ன செய்யப்பட்ட ஒரு அடி கூட விட்டு தர மாட்டாங்கிற இந்த நிலைமை, அண்ணன் தம்பி இல்லை அவங்க, இந்த இஸ்லாமிய கொள்கை தொடர்பு தான், தன்னுடைய பாதி சொத்து தரத்துக்கு ரெடியாக வந்தாங்களா இல்லையா அந்த மக்கள். அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அன்சார் வா அபனா அபனா இல் அன்சார், யா அல்லாஹ் அன்சார்கள் மீது கிருபை செய், அவர்கள் குழந்தைகள் மீது கிருபை செய், அவருடைய சந்தைகள் மீது கிருபை செய்து மூன்று தலைமுறைக்கு துவா செய்த போது அந்த இடத்துல அன்சார்கள் எல்லாம் அழுதுடுறாங்க. சொல்கிறாங்க மக்கள் எல்லாம் ஒரு வழியாக போயிட்டு அன்சார்கள் ஒரு வழியில் போனாங்கன்னு அன்சார்களை தான் சேர்ந்து போயிருப்பேன், ஹிஜ்ரத் மட்டும் இல்லைன்னா நான் அன்சார்கள் ஒருவனாக இருந்திருப்பேன். மக்கள் எல்லாம் பொருளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீடுகள் செல்லும்போது மோமின், எல்லா மோமின்களும் முஸ்லீம்கள், எல்லா மோமினும் முஸ்லீம், எல்லா முஸ்லீமும் மோமின் இல்லை. நாம் எல்லாம் படிக்கும்போது ஒரு மந்திக்கு ஒரு லாஜிக் சொல்லி தருவாங்க, குல்லு ஹைவானின் இன்சானும் வலைச குல்லு இன்சானின் ஹைவான், எல்லா மனிதர்களும் உயிரினம், எல்லா மனிதர்களும் உயிரினம், எல்லா உயிரினம் மனிதனா, லாஜிக் புரியுதா உங்களுக்கு, எல்லா உயிரினம் மனிதர்கள் அல்ல,
ஆனால் எல்லா மனிதர்களும் உயிரினம். அதுதான் இங்க எல்லா மூமீன்களும் முஸ்லீம்கள், எல்லா முஸ்லீம்களும் மூமீன்கள் அல்ல. அதான் கேட்குறாங்க, முஸ்லீமா மூமீனா, மூமீனா முஸ்லீம், மாறி மாறி சாது பின் அபி வக்காசு ரசூலுல்லாஹ் நடக்கதா இல்லையா? நான் மூமீனா பார்க்குறேங்கிறாங்க. எப்பா மூமீனா முஸ்லீமா சொல்லு, அமைதியாக இருந்துறாங்க, மாறி மாறி நடக்குதாங்க. அப்போது இஸ்லாம் ஈமான் ரெண்டு வார்த்தை ஒரே இடத்தில் சேர்ந்து உரிமையானால் இஸ்லாம் வேறு வேறு. இஸ்லாம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதில் என்ன ஆகிடும், ஈமானும் உள்ளே வந்து சேர்ந்துடும். புரியுதா உங்களுக்கு? இஸ்லாம் சரி, ரெண்டு நிலைகள் சொன்னேன். அடுத்தது ஈமான். ஈமான் என்னன்னாங்க, ஈமான் என்ன, நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை வரும் வராதபடியா? இந்த இடத்துல வந்து ஈமான் வந்து அதே ரெண்டு நிலைகள். ஈமான் என்பது இஸ்லாத்தோடு சேர்ந்து வந்தால், ஈமான் என்பது இஸ்லாத்தோடு சேர்ந்து வந்தால் அங்க என்ன ஆகும், ஈமான் மட்டுமே சொல்லப்பட்டிருந்தால் அங்கு இஸ்லாம் சேர்ந்துடும். ஈமான் மட்டுமே சொல்லப்பட்டிருந்தால் அங்கே இஸ்லாம் சேர்ந்துடும். நீங்கள் சூரத்துல் பக்கராவில் ஒரு வசனம் வருங்க, என்ன, அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மின துலுமாத்தி இலன்னூர் வல்லதீன கஃபரு அவுலி அஹமத்தாவுதற்கு. அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மின துலுமாத், அல்லாஹ் யாருக்கு வலி படவில்லை. எப்படி அங்கே போல இஸ்லாத்தில் சொன்னோம், அதே தான். ஈமான் மட்டும் சொல்லப்பட்டிருந்தால், இஸ்லாம் அல்லாமல் ஈமான் மட்டுமே தனி சொல்லப்பட்டிருந்தால் அங்கு இஸ்லாமை நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பில், லா யதுஹுலுல் ஜன்னத்தை இல்லல் முஃமினூன், லா யதுஹுலுல் ஜன்னத்தை இல்லல் முஃமினூன். மூமின்களை தவிர யாரும் செய்ய மாட்டாங்க, சொர்க்கம் செல்ல மாட்டாங்க. நம்ம ஹதீஸ்ல என்ன படிச்சிருக்கோம், யாருடைய உள்ள யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னானோ அவன் சொர்க்கம் புகுவான் இருக்கா இல்லையா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, அப்படி தானே? யார் லாஹில் தஹலல் ஜன்னா இருக்கு, லாஹில் சொன்ன முஸ்லீமா இல்லையா அவன், அப்போ முஸ்லீமாக தானும் போவான். அப்போ என்னன்னாக்கா, அங்கே மூமின் சொல்லப்பட்டாலும் முஸ்லீம் தனித்து சொல்லப்பட காரணத்தினால மூமின் சொன்னால் அங்கே முஸ்லீம்களும் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி குரல் நிறைய வசனங்கள் வரும், இன்னமல் மீனூன் அல்லதீன் இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வைதா துலீத் அலைஹிம் ஆயத்துஹு ஸாதத்துஹும் ஈமான் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் இருக்கா இல்லையா? அப்போ ஈமான் மட்டும் மூமின் என்று மட்டும் சொல்லப்பட்டிருந்து இஸ்லாம் இல்லாமல் இருந்தால் அங்கே இஸ்லாமும் ஈமான் ரெண்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் பிரித்து வந்துச்சுன்னாக்கா தனித்தனியாக நம்ம பார்க்கணும். இங்கே சாதாரணமாக வந்து சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் தான். இந்த வஃத் அப்துல் கைஸ் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அப்துல் கைஸ் கூட்டம் வருது, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி கேட்குறாங்க. கேட்டு தெளிவுபட்ட பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு ஏவுறாங்க, நான்கு தடுக்கிறாங்க. ஆமுருக்கும் பி அர்பா வன்ஹாக்கும் மன் அர்பா, உங்களுக்கு நான் நான்கு விஷயத்தை ஏவுகிறேன், நான்கு விஷயத்தை தடுக்கிறேங்கிறாங்க. நான்கு விஷயம் தடுத்தது என்ன, அனில் ஹந்துமி வல் துபாயி வல் முதஃபரி வல் மோகர், இது என்ன பாத்திரங்கள், அந்த காலத்தில் மதுவை பயன்படுத்துவதற்கான பயன்படுத்திய பாத்திரங்கள், தார் பூசப்பட்ட பாத்திரம், மரத்தில் வந்து குடஞ்சி செய்யக்கூடியது, இந்த மாதிரி சில பாத்திரங்கள் மதுவை சேகரிப்பதற்காக, மதுவை பருகுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். அதை ரசூல் ஆரம்பம் தடை பண்ணுறாங்க. ஏன் தடை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பழக்க தோஷத்தில் அது மறுபடியும் அதை கீக்கி வந்துடும். இப்போ பீடி சிகரெட் குடித்து பழக்கம் உள்ளாங்க பார்த்தீங்களா, ஏன் குடிக்கிற பார்த்தா ஆனால் தம் அடிக்கணும் தோணும், இப்படி தானே சைத்தான் அப்படியே திரும்புவான். அதனால் முற்றிலுமாக அதை வந்து அந்த எண்ணம் சிந்தனை வரக்கூடாதுக்காக வேண்டி அந்த பாத்திரத்தை பயன்படுத்த கூடாதுங்கிறாங்க. எனக்கு சில வீடுகளில் போனீங்க பண்ணால் ஜூஸில் கொடுப்பாங்க பாருங்கள், அது வந்து அது விஸ்கி இப்படி தானே
சேர்ந்து அடிக்கிற போல தான் இருக்கும் அது. அந்த மாதிரி ஏற்கனவே குடிச்ச மாதிரி தான் டக்குன்னு அந்த சிந்தனை அங்கே போயிட்டு சேத்த நேரிடுவான். எனவே முற்றிலுமாக அந்த சிந்தலிருந்து அவரை தவிர்ப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்களை தடை செய்கிறாங்க அந்த மக்களுக்கு. நான்கு விஷயம், நான்கு பாத்திரங்களை ஆமருக்கும் பேரபா, நான்கு விஷயங்கள் ஏவுறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன, ஆமருக்கும் அன் துமினு பில்லாஹி வஹதா, அன் துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் அழுத்தமாக உறுதியாக நம்ப வேண்டும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதுருன மல் ஈமானு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் மட்டுமே ஈமான் கொள்வது என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ரசூல்லா எப்படி மார்க் கொள்கையை, ரசூல்லா அந்த புதுசா வரக்கூடிய மக்களுக்கு கொள்கையை விளக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் நம்ம ரசூலை நம்ம அப்படி அப்படிதான் நம்பிட்டு இருந்த சமுதாயம் வழிகாட்டில் போயிட்டு இருக்கு. அல்லாஹை எந்த முறையில் நம்ப வேண்டுமோ அப்படி நம்பதான் காரணமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்புறம் ரசூல்ல விளக்குறாங்க பாருங்க, ஈமான் அல்லாஹையும் நம்புறதுன்னு என்ன தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டுட்டு விளக்கு சொல்றாங்க. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு உண்மையான, ஓகே ஓகே, கடவுள் என்பதை அல்லாஹ் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உங்களுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இது தான் ஈமான் சொல்லல. அடுத்த கட்டமா சொல்லலாம் பாருங்க, ஈமான் விளக்குறாங்க, வ இகாமி ஸலா வ ஈதாய் ஸகா வ சியாமி ரமதான் வ அன்து அத்து மினல் மக்னமி அல் ஹும்ஸ், தொழுகை நிலைநாட்டுவது, ஸகாத்தை வழங்குவது, ரமலான் நோன்பு நோற்பது, அதுக்கு பிறகு கனிமத் பொருள ஐந்தில் ஒரு பாகத்தை கொடுப்பது பைத்துல் மாலுக்கு, அல் மகானிம் அல் ஹும்ஸ் அஞ்சில் ஒரு பாகம் கனிமத்தில் கொடுக்குறது. எந்த லிஸ்டில் கொண்டு வர்றாங்க, ஈமான் லிஸ்டில் கொண்டு வர்றாங்க. ஆக்சுவல் ஈமான் லிஸ்டில் வருமா இது? ஹதீஸ் ஜிப்ரீல் பார்த்தீங்களா இல்லையா, மல் ஈமானுங்கும் போது அல்லாஹ் நம்புறது ரசூல் இப்படி தான் வரும், இஸ்லாமுங்கும் போது தான் தொழுகை நோன்பு ஜக்காத்லாம் வருது. அப்போ என்னன்னாக்க தனித்தனியே கேள்விகள் வருது. இஸ்லாம் வேற பிரித்து காட்டுறாங்க, ஈமான் ஒரே இதில் வரத்தால் தனித்தனியே பிரித்து காட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இஸ்லாமுக்குள்ள வேற ஈமான் மட்டும் சொன்ன காரணத்தினால இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்களும் இன்க்ளூட் ஆகிடும். இந்த ஹதீஸ் மூலம் புரியுதா உங்களுக்கு, புரியுதா? சரி, அப்போ இஸ்லாம் என்று சொன்னால் ஈமான், ஈமான் சொன்ன இஸ்லாம் எப்போ வரணும் கேட்டீங்கன்னாக்கா தனித்து பயன்படுத்தப்படும் போது. இஸ்லாம் ஈமான் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து வந்துச்சுன்னாக்கா இஸ்லாம் பேரு ஈமான் வரத்தை நீங்கள் எடுக்கணும். மூன்றாவதாக எஹசான் சொல்லணுமா இல்லையா, எஹசான், எஹசான் என்ன என்ன எனக்கு தெரியுமா, எஹசான் அண்ணா, எஹசான் என்ன அப்படின்னா, அப்படின்னா என்ன, அப்படின்னா என்னங்க, அதாவது இஹ்லாஸ், தஹ்சீனுல் இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸை வந்து அழகுபடுத்துறது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது நம்ம தொழுகை நிற்கும் போது யோசனை முடியும், தொழில் நிற்கிறோமா இல்லையா, நிற்கும் போது நம்முடைய அல்லாஹ்பர் தக்பீர் கட்டின உடனே கண்டிப்பாக நம்ம சிந்தனைகள் மனசெல்லாம் மறந்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அப்படி தானேங்க? மனசனுக்கு எங்கே மறந்த ஞாபகம் வரும் கேட்டிங்கன்னா தொழுகையில் தான் ஞாபகம் வரும், அல்லாஹ் தக்பீர் மொபைலை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், அப்படி தானே? எல்லா விதமான ஞாபகங்களும் வரும். இது வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயம். இந்த ரசூல் சொல்லி காட்டுறாங்க, பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தான் பழசுன்னு வெளியே ஓடுறான், திரும்பி வர்றான், இக்காம சொல்லப்பட்டால் மீண்டும் வெளியேறி ஓடுறான், மீண்டும் வர்றான், வந்து தக்பீர்ல என்ன செய்யறான், உதுக்குர் கதாவ 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 கதா, இது நினச்சி பாரு அவன் எனக்கு அதெல்லாம் நினைவுபடுத்தி கடைசியில் எத்தனை ரக்கா தொடுதான் அவன் தெரியாமல் போயிடும். அவ்வளோ கவனமாக இருப்போம், மகரிப் தொடுவோம், முதல் ரக்காத்துலேருந்து இமாமோடு தக்பீர் தகவலோட இருப்போம், நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏன் மகரி துணி தோடுதான், ஆமாம், முதல் ரக்காத்தில் என்ன ஓதுனாரு இமாம, தெரியலைய, குல்லூர் ஹாஸ்டில் தான் ஓதியிருப்பார் அவர், தெரியல, ஏங்க எனக்கு தொழில் வரலையா, ஆ கரெக்டாக ஜமாத்துக்கு முன்னாலும் கரெக்டாக தக்பீர் தகவல் அல்லாஹ் நான் கட்டிட்டேன் பாரு, காரணம்
ப்ரெசன்ஸ் ஆஃப் பாடி, ஆப்சன்ட் ஆஃப் மைண்ட். பாடி ப்ரெசன்ட் இருக்கு, இது அவுட்ல இருக்குங்களா. இப்படி மறந்து போயிடும் ஷைத்தான். என்ன செய்வேன் கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து அவசரப்படுத்தும் தொழுகையில். எப்பவுமே தக்பீர் கட்டணும், இது செய்யணும் அது செய்யணும்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா, அஸ்ஸலாமு சரியா போச்சு, எல்லா வேகமும் குறைஞ்சிடும். சலாம் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப ஏதோ செய்யணும் ஆச்சா போச்சு, நிறைய எண்ணங்கள் ஓடையாரோம். சலாம் கொடுத்துட்டு நமக்கு ஷைத்தான் என்ன, இவனை சீக்கிரம் தொழுகையில் கவனம் எல்லாம் ஆக்கணும், அவ்வளோதான் நோக்காது தான். விளங்கிட்டீங்களா? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நாமளும் தொழுகிறோம் இல்லைன்னு சொல்லலை. உபுது ரப்பக்க அந்தக்க தராவு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இதா சல்லா அஹதுக்கும் ஃபலா யப்ஸுக்கன்ன அமாமஹு ஃபைன்னஹு யுனாஜி ரப்பா. உங்களுக்கு தொழுதால் அவர் தன்னுடைய ரப்போடு உரையாடி கொண்டிருக்கிறார், எனவே வாயில் எச்சில் வந்துவிட்டால் முன்னால் துப்ப வேண்டாம், வலதுபுறம் துப்ப வேண்டாம், இடதுபுறமாக துப்பி கொள்ளட்டும். புரிஞ்சுக்கிட்டா? என்ன ஒரு ஆள் பேசும்போது நேருக்குனே துப்புவீங்களா? துப்ப மாட்டீங்க, டக்குன்னு திரும்பி வேற பங்கு துப்பிட்டு வருவீங்க, அப்படி தானே? அப்போ அந்த உணர்வோடு நிற்கிறோமா நாம? அந்த உணர்வு நிற்கும். நாங்கள் அல்லாஹோடு பேசுகிறோம், உரையாடுகிறோம். தான் சஹி முஸ்லிம் ஹதீஸ் வருமா இல்லையா, ஒரு மனிதன் சூரத்தில் ஃபாத்தியா ஓதும் போது ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லாஹால ஆன்சர் பண்ணுறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கும் போது ஹம்மதனி அப்தி, ஏன் அடியான் புகழ்றான், அர் ரஹ்மான், ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்றதாக இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹோடு அந்த உணர்வு ஏற்படுத்தணும், அந்த உணர்வு ஏற்படுத்தணும். அகிமி ஸலாத்த லிஸிக்ரி, தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது தொழுகை என்னை நினைவு கூறுவதற்காக நிலைநாட்டுங்கள். நோக்கமே என்ன? அல்லாஹை நினைவு கூறுவதுதான் நோக்கமாக இருக்கணும் தொழுகையில். அங்கே போனோட எல்லாம் மறந்துடுறோம், போகிற எல்லாமே செய்கிறோம், ஓகே தொழுகிறோம் இல்லைன்னு சொல்ல தொழுகிறோம், ஆனால் அங்கே அல்லாஹோட முனாஃபிக்கினுடைய தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது லா யதுக்குருன் அல்லாஹ் கலீலா, வலா யதுக்குருன் அல்லாஹ் இல்லா கலீலா, அவர்கள் தொழுகையில் அல்லாஹை குறைவாகவே நினைவு கூறுவார்கள். இது நிஃபாக்குடைய தன்மை, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த அகீதாவில் எப்படி இஸ்லாம் ஈமான்ல எஹசான் வருது பாருங்க. எஹசான்ங்கிறது ஈமான் இஸ்லாத்தை தாண்டிய ஒரு நிலை, அதுல ரெண்டு செக்டரா பிரிச்சு காட்டுறாங்க. உனக்கு நீ அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிற உணர்வோடு, ஏன்னா வார்த்தை பாருங்க, கண்ணக்க தராகு, நீ அவனை பார்ப்பது போன்று தொழு. ஏன்னா பார்க்க முடியாது இல்லை அல்லாஹ்வை, உலகத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, இன்னும் சாத்தியம் இல்லாத காரணத்தினால. எனவே அந்த உணர்வோடு தொழு. ஃபைல்லம் தக்குன் தராகு ஃபைன்னாக, அங்கே பாருங்க, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்க போன்று தொழு சொல்லலை, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்கு சகோதரர்களே, இது வந்து அகீதாவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரியக்கூடிய இருக்கு. தீன் தீனுடைய இந்த அர்த்தம் அது இல்லாமல் அகீதாங்கிறது நம்ம சரி, ஒரு சின்ன ஒரு கேள்வி லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், பல தெரிஞ்சிருக்கும் பல தெரியாது, தெரிஞ்சவர்கள் சொல்லாதீங்க, தெரியாத மட்டும். அதாவது நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரிஞ்சிருக்கோம், ஈமான் அடிப்படை தெரிஞ்சிருக்கோம், அப்படி தானே? அகீதாவுடைய அடிப்படை எத்தனை தெரியுமா? அகீதாவுடைய அடிப்படை எத்தனை? ஏழா எட்டா? அகீதா அடிப்படை என்னங்க? ஆறா? ஆறா மூணா? அகீதா அடிப்படை எத்தனைங்க? மூணா? முடிஞ்சு போச்சு. ஆ ரைட், ரொம்ப தெளிவாக இருக்குங்க நமக்கு. அப்போ அகீதாவில் முடிஞ்சு போச்சு. எங்க ஈமானோட அடிப்படை தாங்க அகீதாவோட அடிப்படை ஆறு. இது காரணம் என்ன தெரியுமா? அந்த அகீதாவுடைய அடிப்படை வந்து தெரியாமல் இருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அகீதாவது முதல் அடிப்படையிலேயே தொங்கிட்டு இருக்கு இந்த வரைக்கும். தௌஹீது ருபுவியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா ஸிஃபாத்லேயே நிற்கிறோமா இல்லையா? அதை தாண்டி இன்னும் வரல. எங்கே வரல? வானவர்களை நம்புறது, இது நம்புறது, அவங்களுடைய அகீதா அவங்க விஷயத்தில் எப்படி நம்முடைய கொள்கை இருக்கணும், அவங்கள எப்படி நம்பணும், அகீதா நம்பிக்கை தானே. அப்போ அல்லாஹ் எப்படி நம்புகிறோமோ அதே போல் வேதங்களை எப்படி நம்பணும், ரசூல்மார்களை எப்படி நம்பணும், மறுமை எப்படி நம்பணும், விதி எப்படி நம்பணும். அப்போ ஈமானுடைய அதே அடிப்படையில் தான் அகீதாவுடைய அடிப்படை. அதில் வந்து முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதால சொல்லிட்டு இருக்கிறோம்.
அதை ஒட்டியே நம்ம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் தவிர இன்னும் இறங்கி வரல. நிறைய விஷயங்கள் இருக்கு அகீதாவில். அப்போ நபிமார்களை எப்படி நம்பணும், வானவர்களை எப்படி நம்பணும், வானில் இருக்கிறான் நம்பினா போதுமா, அவங்க பணிகள் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் தெரியணும். நபிமார்கள் அவங்கவருடைய பணிகள் என்ன, எந்த நபி எப்படி நம்பணும் தெரியாது, அவங்களுக்கு உருக்கப்பட்ட வேதங்கள் என்ன, ஒரு நபி ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கலாமா, நபிகளுக்கு மத்தியிலே வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தலாம், இவர் இவருடைய சிறந்த சொல்லலாமா, பல்வேறு விஷயங்களுக்கு அக்கீதா விஷயமா. அதே போல் வேதங்கள் நம்பும்போது தௌராத்தும் அல்லாஹால் இறக்கப்பட்ட வேதம் தான், இஞ்சியில் நம்புறதோட எந்த சேர்த்து நம்பணும், அவையெல்லாம் பாதுகாக்கப்படவில்லை என்றும் சேர்த்து நம்பணும், இல்லாவிட்டால் அதை அல்லாஹோட வேதம் தான் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு போன அவன் வந்து நிற்பானா இல்லையா. அப்போ அக்கீதாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அக்கீதா ஈமானுடைய விஷயங்கள் எது ஆறோ அதே தான் அக்கீதாவோட விஷயங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டுமல்ல, அதிலும் குறிப்பாக அந்த முதல்ல நம்ம ரொம்ப வீக்காக இருக்கு, எது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு இல்லையா, அடிக்கடி நிறைய வகுப்புகள் நடத்தப்படுது. இப்போ என்ன இருக்கா, லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் என்ன, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அன்பு குறித்தானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்குள்ள நிபந்தனைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த கலிமாவை உள்வாங்கும் போது தான் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வலிமை, அதனுடைய பவர் நமக்கு புரியும். இல்லையேல் அதனுடைய பவர் நமக்கு புரியாது. மக்கத்து காஃபிர்கள் இந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு விளங்கி இருந்தார்களோ அந்த அளவுக்கு நாம் லா இலாஹ வழங்கல. அவர் லா இலாஹ எதிர்த்தானா இல்லையா, என்ன பிரச்சனைக்கு சொத்து தகராறாங்க இல்லல்ல, ஏ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டால் எப்படிப்பட்ட மாற்றம் வாழ்க்கையில் வரணும் என்பது தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தான். அரசியல் ரீதியான மாற்றங்கள், தலைமை ரீதியான மாற்றங்கள், மார்க்க ரீதியான மாற்றங்கள், சடங்கு சம ரீதியான மாற்றங்கள் என்னெல்லாம் வரணும் என்பதை அவன் நல்லா புரிஞ்சிருக்கிறதுல கடுமையாக ஃபோர்ஸ் செய்யப்படுதான். அந்த கலிமா சொல்லக்கூடிய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் அழிக்க துணிந்தான். ஏன் அவங்க எதிர்த்தாங்க, காரணம் என்னங்க, அதில் என்னங்க இருக்கு, அதில் லாயில் சொல்றதுல என்ன தப்பு, புரியுதா? அப்போ அந்த கலிமாவை எதிர்த்தான் காரணம் என்னக்கா, அந்த கலிமாவில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை, உண்மை நிலையை, உள்ளார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆனால் நம்ம பரம்பரை முஸ்லீம் அதில் சும்மா ஒரு சடங்காக வெற்று ஒரு வார்த்தையான சொல்லிட்டு பண்ண காரணத்தினால அவனுக்கு வலிமை இல்லை. ஆனால் தான் இப்போ சமீப காலங்களில் ஷுருத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் என்னன்னு மக்களுக்கு விளக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பொருள் என்ன, அதை நம்ம கலிமா எப்படி ஏற்றுக்கொள்ளணும், இதை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அது நம்ம முதல்ல முக்கியம் லாயிலா. இப்போ கொள்கையில் நிறைய விஷயம் சொல்லப்பட வேண்டியது இருக்கு. எனவே முதல் முதலாக நாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் கொள்கையில் தெளிவு பெறணும். அந்த கொள்கையில் தெளிவு பெற்றால் தான் அது நமக்கு உறுதி வரும். உறுதி வந்தால் தான் ஷரீத் நம்ம இடத்துல வந்து சேரணும். புரிஞ்சுக்கிடுங்க, எந்த அளவுக்கு கொள்கையில் உறுதி இருக்கோ அந்த அளவுக்கு அமல்கள் இருக்கும். எந்த அளவுக்கு கொள்கையில் வந்து பலகீனம் இருக்கோ அமல்கள் குறைவாக இருக்கும். சஹாபாக்கள் லாயிலாக இல்லல்லா அந்த கலிமாவை உறுதியாக நம்பியின் காரணமாக அதற்காக எல்லாத்தையும் தியாகம் ரெடி வந்தாங்களா இல்லையா, அமல்கள் அவங்க செஞ்சு நம்மளால் செய்ய முடியுதா, இல்லை இல்லை இருக்கா இல்லையாங்க. அப்போ இதே கலிமாத்தை சஹாபாக்கள் ஏற்றிருந்தாங்க. அந்த கலிமாவுடைய வீரியம் அவங்களுக்கு தெரிஞ்சது, அதனுடைய வெளிப்பாடு அவங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். இந்த கலிமாவை நம்ம சும்மா வாயளவில் சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுதா, சாதாரண புரிஞ்சுக்கிட்டு பார்த்துங்க, சாதாரண லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது முஸ்லீம் தானேங்க தானே. அப்போ உண்மையில சொல்லியிருந்தாங்க அல்லாஹவை வணக்கத்தனா, அப்போ வணக்கம் அல்லாஹ் சித்தனும் இல்லையா, வணக்கம் தலையால தலையா வணக்கம் எது தொழுக தானே. ரசூல் என்ன சொல்றாங்க, யார் அஸ்கலு சலாத் அல் முனாஃபிகீன் அஸ்புஹு அல்லிஷா, முனாஃபிகளுக்கு பாரமான தொழுகை எது, அப்படிதானே. இன்னைக்கு ஐவேளை தொழுகை முஸ்லீமுக்கு பாரமா இருக்க, அவன் பக்கா சுன்ன ஜமாத்துங்கிறானுங்க தானே, ரெண்டு வேளை தொழுகை அவனுக்கு பாரம், அஞ்சு வேளை தொழுகை பாரமா இருக்க நமக்கு. ஆனால் நம்ம முஸ்லீம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே, பக்கா மூமின் சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே, எந்த அடிப்படையில், ஏவன் தௌஹீதவாதிங்கிற நாம தொழுகை இல்லாமல் இருக்கிறான். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான, இப்போ ரோட்ல இருந்தால் தொழுகை நடத்த, அது தொழுகெல்லாம் கிடையாது. பள்ளியாசு மீட்க போற பெரிய பேரணி, தொழுகை அவுட்டு, எதுக்கு, நிறைய குளறுபடிகள் இருக்கு. எனவே அகீதாவுடைய நிபந்தனைகள் என்ன,
அக்கேதனுடைய அடிப்படைகள் என்ன, குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை தெரியாத வரைக்கும் அந்த அக்கீதாவுடைய வீரியம் நமக்கு புரியாது. என்ன அன்புக்கு சகோதரர்களே, அக்கீதாவை படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அதற்கான வகுப்புகளை மாறி மாறி நடத்துங்க. இங்குடைய பொறுப்பாளர் யார், அவங்கெல்லாம் கொஞ்சம் அக்கீதாக்களை தொடர்ந்து அக்கீதா ஒன்பை அதுக்கே நீங்கள் பல மாதங்கள் எடுக்கும், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அக்கீதாவை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டுமா, ரசூலுல்லாஹ் 13 வருஷம் போதிச்சாங்க, நீங்கள் ஒரு மணி நேரத்தில் போதிச்சுன்னா எப்படிங்க, அதை சரியாக சேர்த்து கொடுத்துருக்காங்க. 13 வருஷம் முழுக்க முழுக்க அக்கீதாவும், 10 வருஷத்தில் வந்து சரியாகவையும் அதத்தோடு சேர்ந்து அக்கீதாவை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ டைம் எடுத்து சொல்லக்கூடிய அக்கீதாவை 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுங்கனாக்கா சாத்தியமா, கஷ்டம். அதனால் அதற்கான வகுப்புகளை தொடர்ந்து நடத்துங்க. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் உண்மையான அக்கீதா என்னன்னு தெரிந்து கொண்டு அதில் நிலையாக இருந்து அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையெல்லாம் நமக்கு இருக்கு. சரி, இன்ஷா அல்லாஹ் அந்த அக்கீதாவதோடு கொஞ்சம் அரபுரை நிப்பாட்டிட்டு சரியாங்கிற ஒரு டாப்பிக்காக இருக்கு இல்லையா, அது லேசாக அதை நம்ம டச் பண்ணி விட்டு போவோம். இன்ஷா சாப்பாட்டுக்கு பிறகு இன்ஷா வாக்குதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.